ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து கனடாவில் கனடா டே ஸ்பெஷலுக்காக மிசிஸ்வாகான்ற ஊரில் சிட்டி சென்டரில் ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு சொன்னாங்க. அதான் வான வேடிக்கை, நம்ம ஊர் பிரகாரம் வான வேடிக்கை. அது பார்க்குறதுக்காக நாங்கள் எல்லோரும் போனோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது, நான் அவ்வளோ கூட்டம் இங்கே பார்த்ததில்லை. ஏன்னா எல்லோரும் சைலண்ட்டாக காரில் போயின்னு வந்து நிற்கிறதால தெரியல. வந்து பார்த்தா செம்மையான கூட்டம். நாங்கள் வந்து கார் பார்க் பண்ணுறதுக்கே தூரமாகிடுச்சு. இது வந்து டாய்லெட் எல்லாருக்கும் வச்சுருக்காங்க, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தெருவோர கடை. அங்கே நம்ம திருவிழானா கடை வைப்பாங்களே அந்த மாதிரி, இங்கே வந்து வேன்லேயே கடை. ஃபுட்டுங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஐஸ்கிரீமு பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்லாம். அந்த மாதிரி நிறைய வேன்லேயே வச்சு சேல்ஸ் பண்ணாங்க. அப்புறம் பாட்டு கச்சேரி, நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம், குழந்தைங்களுக்காக ஸ்பெஷல் ப்ரோக்ராம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் நின்று பார்த்து நின்றோம். கனடாவோட 157வது பிறந்த நாள், அது பார்க்குறதுக்காக எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நிறைய பேர் அந்த பாட்டு கச்சேரியில் அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபோன் லைட் போட்டுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. மேலே நிறைய ட்ரோன் கேமரா நிறைய போய் சுற்றினே இருந்தது. எல்லாம் வீடியோ எடுத்துருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் யூடியூபராக இருந்தாங்க. அங்கே எல்லாருமே வீடியோ எடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியாக. அந்த வான வேடிக்கை கரெக்டாக அந்த மணிக்கு உண்டான தான் 10:10 ரெடி பண்ணாங்க. அதை பாருங்கள், ஆரம்பம் ஆயிடுச்சு.
ஆன வேடிக்கையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். கார் பார்க்கிங் பண்ண இடத்துக்கு வந்து கார் எடுக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆகிடுச்சு. அவ்வளோ கூட்டம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.